தொடர் மின் தடைக்கு எதிர்ப்பு, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. இலங்கையை வந்தடைந்தது மன்னார் வீரர் டாக்சன் பியூஸ்லஸின் பொது உடல். தொடரும் போராட்டம், ஏமாற்றத்துடன் திரும்பும் நோயாளர்கள். ஜெனீவாவில் இம்முறையாவது தீர்வு கிடைக்குமா, ஏங்கி தவிக்கும் தாயக உறவுகள். இலங்கைக்கு தென்கிழக்கே காற்றழுத்த தாழ்வு நிலை, கனமழைக்கு சாத்தியம். கடும் தீவிரமடைந்துள்ள உக்ரைன் ரஷ்ய போர் இலங்கையர்கள் குறித்து வெளியாகியுள்ள தகவல். நாட்டில் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் தொடர் மின் தடைக்கு எதிராக மெழுகுவர்த்தி ஏந்தி எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. செம்மணி, ஏனியன் வீதி சந்தி மற்றும் மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு மற்றும் பெரிய கல்லாறுக்கு இடைப்பட்ட பாலத்தின் இன்றிரவு 8:30 இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் ராசாணக்கியன் ஆகியோர் தங்களது முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளனர். ராசாணக்கியன் தனது முகப்புத்தகத்தில் இட்டுள்ள பதிவில், தற்பொழுது நாட்டில் பரவலாக பல மணி நேர மின்சார தடை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றது. இதனால் மக்கள் அன்றாடம் பல பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றார்கள். இதனை எதிர்க்கும் முகமாக இன்று 8:30 செம்மணி, ஏனியன் வீதி சந்தி மற்றும் மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு பெரிய கல்லாறுக்கு இடைப்பட்ட பாலத்தில் அனைத்து மக்களும் தங்களது எதிர்ப்பினை வெளிக்காட்டும் முகமாக மெழுகுவர்த்தி மற்றும் டோர்ச் லைட் சகிதமாக வருகை தந்து தங்களது எதிர்ப்பை வெளிக்காட்டுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். மாலத்தீவில் உயிரிழந்த இலங்கை தேசிய கால்பந்தாட்ட வீரர் டாக்சன் பியூஸ்லஸின் பூதவுடல் இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக இலங்கையை வந்தடைந்தது. இதனையடுத்து அவரின் பூதவுடல் பிரேத பரிசோதனைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பூதவுடலை பெற்றுக்கொள்ள அவருடைய மனைவி மற்றும் குடும்பத்தினர் நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர். சடல பரிசோதனையின் பியூஸ்லஸின் பூதவுடல் மனைவியிடம் ஒப்படைக்கப்படவுள்ள நிலையில் உடல் யாழ்ப்பாணத்துக்கு அஞ்சலிக்காக எடுத்துச் செல்லப்படும். அங்கு எதிர்வரும் 5 சனிக்கிழமை மன்னார் பெனக்கட்டு கொட்டிலுள்ள அன்னாரது இல்லத்திற்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் வரும் வழியில் பூநகரி, முழங்காவில், தேவன்பிட்டி போன்ற இடங்களை சேர்ந்த கால்பந்தாட்ட கழக வீரர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பவனியாக எடுத்து வரப்படும் எனவும் கூறப்படுகின்றது. இதனையடுத்து பியூஸ்லஸின் பூதவுடல் எதிர்வரும் திங்கட்கிழமை மாலை மன்னார் பொது மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 26 டக்சன் பியூஸ்லஸ் மாலத்தீவில் திடீரென உயிரிழந்த நிலையில் அவரது மரணம் தொடர்பில் சந்தேகம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்று 2வது நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். தாதியர்கள், வைத்திய ஆய்வுக்கூட நிபுணர்கள், மருந்தாளர்கள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நுவரடியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் 4 சபைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மக்கள் மருந்துகளை பெற்றுக்கொள்ள பாரிய சிரமத்துக்கு முகம் கொடுத்தனர். எனினும் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை மகட்பரு என்பன வளமை போல் இயங்குகின்றதாக தெரிவிக்கப்படுகின்ற போதும் மருந்து வழங்கும் நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளதினால் நோயாளிகள் ஏமாற்றத்துடன் செல்கின்றனர். அதேவேளை ஏழை நோயாளிகள் நீண்ட தூரத்தில் இருந்து வந்தும் சிகிச்சை பெற முடியாமல் அவதிப்பட்டனர். மேலும் நோயாளிகளுக்கான அனுமதி குறைக்கப்பட்டுள்ளதால் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் குறைவடைந்துள்ளது. ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இம்முறை இடம்பெறும் அமர்விலாவது எமக்கான நீதி கிடைப்பதற்கு வழிபிறக்க வேண்டுமென்று வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தால் இன்றைய தினம் வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் கருத்து தெரிவித்த போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். எமது உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டு 10 கடக்கின்ற நிலையில் எமக்கான நீதி தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகின்றது. தொலைந்து எமது பிள்ளைகளை காணாமல் சாட்சிகளான பல தாய்மார்கள் மரணித்துவிட்டனர். வயது முதிர்ந்த நிலையில் அடுத்த போராட்டத்திற்கு வருவோமா என்ற நம்பிக்கை அற்ற நிலையில் இந்த போராட்டங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இலங்கையில் இனப்படுகொலை தொடர்ச்சியாக இடம்பெறாமல் தடுக்கப்பட வேண்டுமானால் ராஜபக்ஷ குடும்பமும் இனப்படுகொலைக்கு பொறுப்பாக இருந்த படை தளபதிகளும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் நிறுத்தப்பட வேண்டும்.
வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே உருமான காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றமடைந்துள்ளது. இது இன்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்ப்பு கூறியுள்ளார். இதனால் இன்று முதல் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பரவலாக கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை மாற்றம் தொடர்பில் அவர் வெளியிட்ட தகவலின்படி எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உக்ரைனில் ரஷ்யா தனது முழு அளவிலான ஆக்கிரமிப்பிற்கு பின்னர் வன்முறை மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் 4 எல்லை நாடுகளின் வழியாக மொத்தம் 32 இலங்கையர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெளிவிவகார அமைச்சு இதனை கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நெருக்கடியை அடுத்து பொலாரஸில் உயர்கல்வியில் ஈடுபட்டுள்ள இலங்கை மாணவர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் மாஸ்கோவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு பணிப்பறை விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி இதுவரை 80,000-க்கும் அதிகமான பொதுமக்கள் உக்ரைனிலிருந்து வெளியேறியுள்ளனர். ரஷ்ய உக்ரைன் போர் தீவிரமடைந்து வருவதால் 4 மில்லியன் மக்கள் எல்லையை கடக்க முயற்சி செய்யலாம் என ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்பார்க்கின்றது. உக்ரைனின் மேற்கு பகுதியில் உள்ள போலாந்து, ருமேனியா, இஸ்லோவாக்கியா, ஹங்கோரி, மால்டோவா போன்ற நாடுகளுக்கு அகதிகள் வெளியேறி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர் மின் தடைக்கு எதிர்ப்பு, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. இலங்கையை வந்தடைந்தது மன்னார் வீரர் டாக்சன் பியூஸ்லஸின் பூது உடல். தொடரும் போராட்டம், ஏமாற்றத்துடன் திரும்பும் நோயாளர்கள். ஜெனீவாவில் இம்முறையாவது தீர்வு கிடைக்குமா, ஏங்கி தவிக்கும் தாயக உறவுகள். இலங்கைக்கு தென்கிழக்கே காற்றழுத்த தாழ்வு நிலை, கனமழைக்கு சாத்தியம். கடும் தீவிரமடைந்துள்ள உக்ரைன் ரஷ்ய போர் இலங்கையர்கள் குறித்து வெளியாகியுள்ள தகவல்.